சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை முதல் பாதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில், அதாவது அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். உங்கள் ராசியிலேயே சூரியன் புதனுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில், அதாவது 15ஆம் தேதி அன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். உங்கள் ராசியிலேயே சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. குடும்பாதிபதி புதனுடைய சஞ்சாரம் மிக மிக அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். சந்தோஷம் பிறக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உதாரணமாக உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு திருமணம் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம், இல்லை குழந்தைகள் பேரில் ஒரு சொத்து வாங்கணும் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். இது மாதிரியான எல்லா விதமான நல்ல காரியங்களும் நல் விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் வரும். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சர்ப்பகிரகமான கேதுவின் சஞ்சாரத்தினால சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா தடங்கல்களையும் மீறி உங்களுக்கு நன்மை நிறைய அதிகமாக நடக்கும். தொழில் உத்தியோகம், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் அவரே தனது தொழில் வீட்டை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்கிவிடும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் புதியதாக உங்களுக்கு கிடைப்பார்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். ஏற்கனவே இருந்த தொழிலோடு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொட்டும். மிக மிக அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொட்டும். ஏற்கனவே எடுத்துக்கொண்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கிவிடும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு புதிதாக வேலைக்கு சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. சிலருக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும்னா, வேலையை விட்டுட்டு புதுசாக சின்ன வகையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிக பெரிய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி புதிய புதிய சாதனைகளை உங்களால் புரிய முடியும். கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரவுடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகள், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை வாகன அமைப்புகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். செந்தாமரை மலர் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், புதன், சுக்கிரன். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களும் நல்ல வளங்களும் நல்ல சிறப்பான அனுபவங்களும் கிடைக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.